ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பிளானட். நம்ம இந்த ஏலியன் படம், சைஃபை மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான சைஃபை த்ரில்லர் மூவியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விண்வெளியில் யாரும் இதுவரைக்கும் போகாத ஒரு தூரத்துக்கு மனிதர்களை அனுப்புறது தான் இந்த யூரோப்பா ஒன்னுங்கிற ஒரு மிஷனோட குறிக்கோள் போல் இருக்கு. ஸோ அந்த மிஷன் மூலயமா இப்போ ஏற்கனவே அங்கே ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் ஆட்கள் போயிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்புள்ளே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மிஷனை பிளான் பண்ணவங்க, இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாரும் பூமியில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கிரவுண்ட் கண்ட்ரோல்னு வச்சுக்கலாம். ஸோ 6 மாதம் வரைக்கும் அந்த யூரோப்பா ஒன் ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இந்த கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கு கம்யூனிகேஷன், அதாவது பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. எல்லா லிங்க்ஸுமே இருந்திருக்கு. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் கட் ஆகி போகுது. கடைசியாக வந்த இமேஜ் இது தான் அப்படின்ட்டு இந்த கிரவுண்ட் கண்ட்ரோலில் இருக்கவங்க, சமந்தாங்கிறவங்க, அவங்க தான் இந்த மிஷினையே பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டுருக்க, அப்படி விண்வெளியில் எடுத்த அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே பூமிக்கு வந்து சேரும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அப்படி இந்த கடைசியாக கிடைச்ச அந்த ஃபோட்டோ வந்து பூமிக்கு சேரும்போதே அவங்க ஏற்கனவே மனிதர்கள் இதுவரைக்கும் போகாத தூரத்தை தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பில். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பூமியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது இல்லையா. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து நிறைய கம்யூனிகேஷன் ஒரே நேரத்தில் வந்து எங்களுக்கு வீடியோவாகவும் பிக்சராகவும் கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் இதான் நடந்திருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சமந்தாவும் சொல்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் பயணம் பண்ண அந்த பைலட் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, ரோஸாங்கிறவங்க. ஸோ அவங்களும் இப்போ இந்த ஸ்டோரியை நமக்கு சொல்கிறாங்க. இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதில் ஜேம்ஸுங்கிற ஒருத்தர் எப்பயுமே வீடியோலாம் எடுத்து அவர் ஃபேமிலிக்கு அனுப்புவார். அப்படி 6 மாதம் டைமில் கம்யூனிகேஷன் கட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கம்யூனிகேஷன் கட் ஆகி கரெக்டாக 19 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, ஜேம்ஸ் இறந்து போயிடுறார் போல். ஸோ இப்போ இங்கே மீதி இருக்கிற 5 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இதை அவன் ஃபேமிலிக்கு நம்ம எப்படி சொல்கிறது, கம்யூனிகேஷனும் இல்லை, என்ன இது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க, ஜேம்ஸ் இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தது மாதிரி நாங்கள் சோகத்தில் இருந்துட்டு இருந்தோம், இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சுன்னு ரோசா சொல்லிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இவங்க எங்கே தான் போகிறாங்கிற கேள்விக்கு நமக்கு இப்போ பதில் கிடைக்க போகுது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மூலமா. யூரோப்பா ஒன்று பூமியிலேருந்து லான்ச் பண்ண அன்னைக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. சமந்தா கூட இருக்கவங்க எல்லாரும் ப்ரெஸ்ஸுக்கு, பத்திரிகைக்காரங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டருங்கிற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற யூரோப்பாங்கிற ஒரு நிலாவுக்கு தான் போகிறாங்க. ஸோ இத்தனை வருஷமாக யூரோப்பாவில் அந்த நிலாவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐஸ் மட்டும்தான் இருந்ததுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த ஐஸுக்கு கீழே நீர்நிலைகள், தண்ணி நிறைய இருக்கு, லேக் மாதிரி இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அதோட அங்கே வந்து இந்த வெப்பநிலை மாற்றம், அதாவது ஐஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூடான இடங்கள்லாம் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ தண்ணி இருக்குது அப்படின்னாவே அங்கே ஏதாவது உயிரினம் இருக்கணும் இல்லையா. ஸோ அங்கே ஏதாவது உயிரினம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த மிஷனோட குறிக்கோள்னு சமந்தா கூட இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தேவைங்கிறதுனால உலகத்தில் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்திருக்காங்க. முதல்ல வில்லியம் அப்படிங்கிறவரை காட்டுறாங்க, இவர் தான் இந்த மிஷனுக்கே கேப்டன் மாதிரி. அடுத்தடுத்து பார்த்தா கேட்டியா, ஆண்ட்ரே, டேனியல், ஜேம்ஸ், அப்புறம் ரோசா, அந்த பைலட் பார்த்தோம் இல்லையா அவங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பற்றி சமந்தா சொல்லிட்டு இருக்க, மிஷன் ஆரம்பிச்சு 19வது மாதத்தில் ஜூபிட்டர் இவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. அதை சுற்றிட்டு போகும்போது கரெக்டாக 21வது மாதத்தில் யூரோப்பா அந்த நிலா இருக்கு இல்லையா அதுக்கிட்ட வந்துட்டாங்க போல. ஸோ இப்போ இந்த மெயினான ஸ்பேஸ்ஷிப்லேருந்து அவங்க இருக்கிற அந்த பாட் மட்டும் தனியாக டிட்டாச் ஆகி பிரிஞ்சு போய் அந்த யூரோப்பாவில் இறங்கணும் போல் இருக்கு. ஸோ அப்படி அந்த பாட் மட்டும் தனியாக பிரிஞ்சு போய் வேகமாக போய்கிட்டு இருக்க, லேண்ட் ஆகிற சமயத்தில் ஏதோ பிரச்சனை ஆகுது. ஆனால் ஏதோ கரெக்டாக லேண்ட் பண்ணிடுறாங்க, எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அப்போ அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த கேட்டியா அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22 மாதம் ஆகுது இவங்க பூமியிலேருந்து கிளம்பி. இப்போ தான் டேனியல் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரிஜினலாக இறங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி, ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து இறங்கிட்டாங்க போல். ஸோ அந்த ஒரிஜினல் இடத்துல தின்னான ஐஸ் தான் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லுமே ஐஸால் தானே கவர் ஆயிருக்கு, அங்கே தின்னா ரொம்ப மெல்லிஸாக தான் ஐஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளே இறங்கி போய் அழகாக வந்து சாம்பிளை எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏதாவது உயிரினம் இருக்கான்னு கண்டுபிடிக்க. ஆனால் இப்போ நம்ம இறங்கியிருக்கிற இடத்துல ஐஸ் ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால நம்மளால் அப்படி சாதாரணமாக இறங்கி போய் எந்த சாம்பிளும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்கு பதிலாக ட்ரில்லிங் மிஷினை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல, ட்ரில்லிங் மிஷின் மூலமாக வெளியே ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 7 மீட்டர் 8 மீட்டர்னு போயிட்டுருக்க, அர்த்து குவேக் மாதிரி, நிலநடுக்கம் மாதிரி வருது. இது மேபி அந்த ட்ரில்லிங் மிஷினால் இருக்கா அப்படின்னா கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆண்ட்ரே மட்டும் மேலே உட்காந்து தனியாக ஏதோ வேலை பார்த்துட்ருக்க, மேற்கொண்டு அர்த்து குவேக்காக வந்துட்டுருக்கு. அதோட அந்த ஜன்னல் வழியாக வெளியே எதையோ பார்த்துருக்கார் போல் இருக்கு. அங்கேருந்து வீடியோ கேமரா எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ இதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லிட்டுருக்காரு. வெளியில் ப்ளூ கலரில் ஒரு லைட்டை பார்த்தேன், அது ஒரு இடத்துல இல்லாமல் மூவ் ஆகி போயிட்டே இருந்ததுன்னு வேற சொல்கிறாரு. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் எடுத்தார் இல்லையா அந்த வீடியோ, அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இருக்கிற கேமராவில்
ரெக்கார்டான வீடியோலாம் எடுத்து இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் கரெக்டாக ஆண்ட்ரே ப்ளூ லைட்டை பார்த்தேன்னு சொன்ன அதே சமயத்தில் இவங்க ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இருந்த அந்த கேமராலாம் ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகி ஆன் ஆயிருக்கு. என்னவா இருக்கும்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க, ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்க வந்த உயிரினமாக இருக்கலாமோ அப்படின்னு அந்த கேட்டியா சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரில்லிங் ராப்பகலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த ஆண்ட்ரேக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. மற்றவங்க தூங்கினாலும் அப்போ 2800 அடியில் ட்ரில்லிங் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ அந்த ஐஸுக்கு கீழே தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ட்ரில்லிங் மிஷினில் ஒரு ப்ரோப், ஏதோ ஒரு வயர் மூலியமாக ஒரு கேமராவை உள்ளே அனுப்பியிருக்காங்க போல. ஸோ அந்த கேமரா அங்கே இருக்கிறதெல்லாம் படம் பிடிச்சி இவங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்க வீடியோவா. அப்படி பார்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கு அடியிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதோட அங்கே ரேடியேஷன் லெவல், கதிர்வீச்சினுடைய அளவு கம்மியாக தான் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பாக்டீரியாவோட சாம்பிளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த கேமரா எங்கே போகுதுன்னு பார்த்தா, அவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல இறங்கியிருக்கணும் இல்லையா, அந்த இடத்த நோக்கி தான். ஸோ அப்படியே அந்த இடத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்க அங்கே ஐஸ் வந்து தின்னா இருக்குது. அது மூலியமாக சூரிய ஒளி இந்த தண்ணிக்குள்ளே வரதையும் பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா இந்த கதிர்வீச்சோட அளவு ஜாஸ்தி ஆகுது. என்னாச்சு, இவ்வளோ தூரம் ஐஸ் இருக்குது, இதை தாண்டி கதிர்வீச்சு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, கதிர்வீச்சு மேலேருந்து வரல, கீழே இந்த தண்ணிக்குள்ளேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கேமராவில் அந்த பக்கமாக ஒரு லைட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பளீர்னு ஒரு வெளிச்சத்தோட அந்த கேமரா ஏதோ சத்தத்தோட அப்படியே ஆஃப் ஆகுது. இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. என்னாச்சுன்னு பார்த்தா கேமரா உடஞ்சிருக்கு போல், கேமரா மூலமாக எடுத்த சாம்பிளும் இப்போ இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்தது வேஸ்ட்டாக இருக்கூடாது, ஒரு 100 மீட்டர் தானே, இங்கேருந்து நான் இறங்கி போய் சாம்பிளை எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டியாக சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சண்டை வருது. அந்த அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் பூமியிலேருந்து இவங்க கிளம்பி 6வது மாசத்தில் அந்த டைமில் தான் கம்யூனிகேஷன் கிரவுண்ட் கண்ட்ரோலில் கட் ஆயிருக்கும், அதோட ஜேம்ஸுக்கும் ஏதோ ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டுமே எப்படி நடந்தது அப்படின்னு இப்போ காட்டுறாங்க. அன்னைக்கு கூட ஜேம்ஸ் அவர் ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் ஏதோ வீடியோ அனுப்பிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் சூரியன்லேருந்து உருவான ஒரு புயல் சோலார் ஸ்டார்ம்னு சொல்கிறாங்க, அதனால தான் இவங்களோட கம்யூனிகேஷன்லாம் கட் ஆயிருக்கு. ஸோ அதை சரி பண்ணணும்னா இந்த ஆண்ட்ரியும் ஜேம்ஸும் இந்த இவங்க இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வெளியே போய் விண்வெளியில் போயிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் பேனலை வந்து சரி பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க. அப்படி அந்த கம்யூனிகேஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே எதுவுமே சரி பண்ண முடியாது. அப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கவே கரெக்டாக இந்த ஆண்ட்ரே போட்டிருந்த க்ளவுஸ் வந்து ஓட்டையாயிடுது. அது வழியாக ஆக்சிஜன் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. வெளியில் நமக்கு இருக்கணும்னா நம்ம ஆக்சிஜன் எடுத்துட்டு தான் போகணும் இல்லையா. ஸோ ஆக்சிஜன் இவருக்கு கம்மி ஆகிக்கிட்டே வருது. இவர் கிட்டத்தட்ட மயங்கர ஸ்டேஜுக்கு வந்துட்டார் ஆண்ட்ரே. இதுக்கு மேலே நீங்கள் வெளியே இருக்கக்கூடாது, உள்ளே வந்துருங்க அப்படின்னு நம்ம கேப்டன் வில்லியம் கூப்பிட ஆண்ட்ரேயும் ஜேம்ஸும் கரெக்டாக அந்த கதவு கிட்ட வரும்போது பார்த்தா ஜேம்ஸோட ட்ரெஸ்ஸில் ஏதோ கெமிக்கல் கொட்டியிருக்கு. பார்த்தா கம்யூனிகேஷன் பேனல்லேருந்து கொட்டியிருக்கு. இந்த கெமிக்கலோட அவர் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே வரவே முடியாது, வந்தால் எல்லார் உயிருக்குமே ஆபத்து. அதனால் ஆண்ட்ரே ஒரு யோசனை சொல்கிறாரு, நான் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் அவனோட அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவனை உள்ளே தள்ளிடுறேன், அவனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்ட்ரே பாதி மயக்கத்தில். இல்லை அது எப்படி முடியும், அது கஷ்டமாச்சு, அவனை ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆகுமே அப்படின்னு உள்ளே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்க ஆண்ட்ரே கிட்டத்தட்ட மயங்கிடுறாரு. அப்போ தான் ஜேம்ஸ் சொல்கிறார், சரி வேற வழி கிடையாது, நான் ஆண்ட்ரே உள்ளே தள்ளிடுறேன், ஏன் தலையழுத்து அவ்வளோதான். ஸோ ஜேம்ஸால் உள்ள வர முடியாம போகுது. ஆண்ட்ரேவை உள்ள தள்ளிட்டு கதவை அடைக்கிறாரு. அப்படியே இவர் விண்வெளியில மிதந்துகிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ்ஷிப் இவரை தாண்டி போயிட, என் வைஃப் கிட்டயும் பையன் கிட்டயும் சொல்லிடுங்கன்னு இவர் சொல்றது அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்கும். ஏன்னா அவங்க ஹெல்மெட்ல எல்லாம் ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமரா வழியா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவர் மூச்சும் நின்று போகுது, ஆக்சிஜன் தீந்து போய். ஸோ இப்படிதான் ஜேம்ஸும் இறந்து போனாரு, கம்யூனிகேஷனும் கட் ஆனது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் கேட்டியா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, நான் கீழே இறங்கி போய் சாம்பிளை எடுக்க போகிறேன்னு முதல்ல எல்லாரும் ஒத்துக்கல, அப்புறம் ஒத்துக்கிட்டதுனால கேட்டியா இறங்கி போகிறாங்க. அந்த ஆச்சரியம் அவங்களுக்கு அப்படியே முதல்ல இப்படி ஒரு இடத்துல கால் வச்சது இவங்க தான் இல்லையா, அதை அப்படியே பார்த்துட்ருக்க. இங்கே நம்ம ரோசா பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அந்த மேலே ஒரு ஜன்னல் இருக்கும், உள்ளே இருந்துகிட்டே வெளியே இருக்கிறத பார்க்கலாம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல போய் பார்க்குறேன்னு ரோசா அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. கேட்டியா அந்த டார்கெட் ஜோன், அதாவது அவங்க இறங்கியிருக்கிற வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதை உள்ளேருந்து ரோசா பார்த்துட்ருக்க இங்கே கேட்டியாவும் ஹாய் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல போய் சாம்பிள் எடுக்கலான்னு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இருக்க. எடுத்த சாம்பிளை ஒரு மெஷின் மூலமாக டைரெக்டாக இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பலாம் போல் இருக்கு. டேனியல் அதை பார்த்துட்டு இதில் எந்த உயிரினமும் இல்லைன்னு சொல்ல மறுபடியும் ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, அதுலேயும் எதுவும் இல்லைன்னு தெரிய வருது. அப்போ தான் இந்த ரேடியேஷன் லெவல், கதிர்வீச்சு அளவு கம்மியாக இருக்கிற ஒரு ஐஸ்லேருந்து சாம்பிள் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு பாக்டீரியாவும் இல்லை பாசியாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம தேடி வந்தது கிடச்சிருச்சு, இங்கே உயிரினம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. திரும்பி வான கூப்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக கேட்டியா கண்ணுக்கும் ஆண்ட்ரே பார்த்தாரு இல்லையா, ஒரு ப்ளூ கலர் லைட்டு அதே மாதிரி ஏதோ தெரியுது. நீங்கள் அதை பார்த்தீங்களா, அது என்ன, நான் கிட்ட போய் பார்க்க போகிறேன்னு கேட்டியா சொல்ல. சரி கேர்ஃபுல்லாக போகணும் உள்ளே இருக்கவங்க சொல்ல கேட்டியா கிட்ட போகிறாங்க. நான் எதுக்கும் என் லைட்டை ஆஃப் பண்ணி பார்க்குறேன், அது எதாவது ரியாக்ட் பண்ணுதா பார்ப்போன்னு இவங்க லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா
கேட்டியா காலுக்கு கீழே இருக்கிற ஐஸ் உடைய ஆரம்பிக்குது போல. அவங்க தண்ணிக்குள்ள போறத அப்படியே இங்க இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கேட்டியாவோட ஹெல்மெட் கேமரா மூலமா இன்னுமே இவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்காங்க. தண்ணிக்குள்ள போக போக கேட்டியாவோட கண்ணில் அப்படி ஒரு இனம் புரியாத பயம், அதோட அங்கே ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று அங்கேயும் இங்கேயும் ஓடுறத அவங்க கண்ணில் இவங்களால பார்க்க முடியுது. ஸோ கேட்டியாவும் இறந்து போக அவள் லைட் ஆஃப் பண்ண உடனே அந்த உயிரினம் ரியாக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அப்போ நம்மள மாதிரி ஒரு உயிரினமாக தான் அது இருக்கணும்னு உள்ள எல்லாரும் பேசிக்க, எது எப்படியோ இங்கே நடந்தது எல்லாத்தையுமே போய் நம்ம பூமியில் சொல்லணும், சீக்கிரம் கிளம்புங்கன்னு கேப்டன் சொல்ல. அங்கேருந்து அந்த சின்ன ஸ்பேஸ்ஷிப் எடுத்துகிட்டு போய் மெயினான ஸ்பேஸ்ஷிப்பில் கனெக்ட் ஆனாதானே பூமிக்கு திரும்பி போக முடியும். ஸோ அதுக்காக இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி டேக் ஆஃப் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ரெண்டு என்ஜினும் செயலிழந்து போக மறுபடியும் இந்த ஸ்பேஸ்ஷிப் யூரோப்பா அந்த தரையை நோக்கி போய் கிராஷ் ஆகிற மாதிரி இடிச்சுதான் நிக்க போகுது போல இருக்கு. ஸோ இதுல இருந்து தடுக்கணும் அப்படின்னா இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த வாட்டர் ஷீல்டிங்னு ஒன்று சொல்றாங்க, அதாவது கதிர்வீச்சு அட்டாக் ஏதாவது வந்தது அப்படின்னா அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி வச்சிருக்காங்க போல. அதை கலட்டி விடணுன்றதுக்காக வில்லியம் சீட் பெல்ட்டை கலட்டிட்டு போய் அந்த தண்ணி டேங்கை கலட்டி விடுறாரு. எப்படியோ ஒரு வழியா அந்த மறுபடியும் யூரோப்பாலேயே அந்த ஸ்பேஸ்ஷிப் லேண்ட் ஆகுது. ஆனா கொஞ்சம் ஃபோர்ஸாக தான், அப்படியே மோதிர மாதிரி தான் வந்து லேண்ட் ஆகுது. அப்போ அதிர்ச்சியில் வில்லியம் மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உள்ள இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எல்லாரும் மயங்கிய நிலமையில இருக்காங்க. ரோசா எந்திரிச்சு லைட் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு கீழே போய் ஆண்ட்ரேவை எழுப்புறாங்க. டேனியல் அவராகவே எந்திரிச்சுக்கிறாரு. பார்த்தா வில்லியம் இறந்து போயிடுறாரு. நம்மளை காப்பாத்திட்டு அவர் இறந்துட்டாருன்னு ரோசா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த ஒரிஜினலாக அவங்க லேண்ட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இப்போ வந்து இறங்கியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஐஸ் லேயர் வந்து கொஞ்சம் தின்னாவே இருக்கும். இப்படி வந்து இடிச்சு நிறுத்தினதுல உள்ளுக்குள்ள இருந்த ஆக்சிஜன் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு போல. அதோட உள்ளுக்குள்ள அப்படி ஒரு குளிரும் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஹீட் சோர்சஸ்லாம் வந்து ஏதோ அடி வாங்கிருச்சு போல. ஸோ ஒன்று நம்ம மூச்சு முட்டி சாவோம், இல்லை இந்த குளிர்லேயே உறைஞ்சி செத்துருவோம்னு பேசிட்டு இருக்க. அப்படி இல்லைன்னா இந்த ஐஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் ஐஸ் உடஞ்சி நம்ம தண்ணிக்குள்ளேயே போயிடுவோம் அப்படின்னு டேனியல் சொல்ல, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு ஆண்ட்ரே சொல்லிட்டு இருக்க. எதுவுமே வாய்ப்பில்லை இனிமேன்னு டேனியல் சொல்லிட்டு பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஸ்பேஸ்ஷிப்புக்கு கீழே இருக்கிற ஐஸ் உடைய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஆண்ட்ரே சொல்கிறாரு, நானும் டேனியலும் இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு வெளியில் போய் எதையோ சரி பண்ணணும், அப்போ தான் இங்கேருந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மெயின் ஷிப்போட சேர்க்க முடியும். அப்படி நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணி முடிச்சிருவோம், அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே இருந்துட்டு எதையாவது சரி பண்ண முடியுமான்னு பாருன்னு ரோசா கிட்ட சொல்லிட்டு அப்படி அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புற நேரத்தில் தான் இங்கே நமக்கு காட்டுறாங்க. ரோசா இதுலேருந்து தப்பிச்சு வந்து நமக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சோம் இல்லையா, அதான் கிடையாது. அவங்க இவ்வளோ நேரமாக இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு உள்ளேருந்து தான் இந்த கதையை சொல்லிட்டு இருந்திருக்காங்க, நடந்தது எல்லாத்தையுமே. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அதை கம்யூனிகேஷன் எப்போ வருதோ அப்போ வந்து இது பூமிக்கு சேரட்டும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இவங்களும் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு போயிட்டு என்ஜினை ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல டேனியல் தான் வெளியே போறாரு. கீழே கால் வச்ச அடுத்த நிமிஷமே அவர் தண்ணிக்குள்ளே போயிடுறாரு. அவர் கேமராவில இருந்து ஏதோ கத்துற மாதிரியான சத்தமும் இவங்களுக்கு கேட்குது. அவ்வளோதான், அவர் இறந்துடுறாரு. அடுத்து ஆண்ட்ரேயும் இப்போ ரோசாவும் தானே உயிரோடு இருக்காங்க. ஸோ ஆண்ட்ரே சொல்றாரு, இதுக்கு மேலே வர வழியே கிடையாது நமக்கு, அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிருக்கு இல்லையா கிரவுண்டோட, அதை வேணா இனிமேல் நம்ம சரி பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து உயிரோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த கம்யூனிகேஷனை சரி பண்ண போறாரு. அப்போ தான் ரோசா கிட்ட சொல்றாரு, நான் ஏற்கனவே கம்யூனிகேஷனை சரி பண்ணுறதுக்காக ஒரு பேனல் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதில் 2 வயர் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வந்து நீ கனெக்ட் பண்ண நான் சொல்கிறப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்களும் அதை எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா கம்யூனிகேஷன் மறுபடியும் வந்துடுது. ஸோ இப்படி தான் கிரவுண்டு அதாவது நம்ம பூமியோட அவங்களுக்கு மறுபடியும் கம்யூனிகேஷன் ரீச் ஆயிருக்கு. மறுபடியும் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே வர பார்க்கும்போது ஆண்ட்ரே சொல்கிறாரு, இப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப்பை சுற்றியுமே ஐஸுக்கு அடியில் அந்த ப்ளூ கலர் லைட்டு தெரியுது. அநேகமாக நானும் இறந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அவர் அந்த ஐஸுக்குள்ளே போயிடுறாரு போல் இருக்கு. இப்போ ரோசா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் மூழ்க ஆரம்பிக்குது, உள்ள எல்லாம் தண்ணி வர ஆரம்பிக்குது. ரோசா போயிட்டு அவங்களோட இடத்துல சீட் பெல்ட்டை போட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ இங்கே நடக்கிறது அவ்வளவுமே இடத்துக்கு போய் ரீச் ஆகும் இல்லையா, அதனால லைட் எல்லாம் போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க. தண்ணி மேலே வர வர அங்கே உள்ள ஒரு உயிரினம் இருக்கிறத ரோசா பார்த்துட்டு இருக்க, இங்கே கட் ஆகுது. அப்படியே சமந்தா பேசுகிறாங்க, இப்போ இந்த நியூஸ் எல்லாம் எனக்கு வந்து சேரும்போது காலையில் 3 மணி இருக்கும், நான் வந்து பார்த்தேன் அவ்வளோ இமேஜஸ் அவ்வளோ வீடியோஸ் வந்திருந்தது, ஆனால் கடைசியில் நாங்கள் பார்த்த அந்த வீடியோவை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த கடைசி நிமிஷம் ஸ்பேஸ்ஷிப் மூழ்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ரோசா கதவெல்லாம் திறந்து விட்டுறாங்க. தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு உருவம், ஒரு ப்ளூ கலர் லைட்டோட ஆக்டபஸ் மாதிரி இருக்கு, இந்த ஒரு உருவத்தை அவங்க பார்த்துட்டே தான் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதை ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. அதோட அவங்க ஒரு ஒருத்தரும் இன்னொருத்தங்களுக்காக பண்ண அந்த தியாகங்கிறது வேற லெவல் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க எல்லாரும் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இப்படியே படத்தையும் முடிச்சிருக்காங்க. ஏன் மக்களை இன்னைக்கு படம் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோ த்ரில்லராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்து என்ன நடக்குங்கிற பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.